வெளிப்படையா சொல்றேன் ரொம்ப எமோஷனலா சொல்லல. சுக்கா வருவல் போட்டிருக்காங்க, ஆகாசம் நடுநடுங்க, ஒரு முரட்டு சம்பவம் நடந்திருக்க. என்ன சம்பவமோ, இவங்க வீடியோஸ் எல்லாம் நான் பாக்குறதே இல்லைங்க. இங்க வந்து ஒரு சோசியல் பிரஷரை கிரியேட் பண்றாங்க. இதெல்லாம் நீ பார்க்காம இந்த சமூகத்துல எப்படி வாழ்றேன்னு பார்த்தா, அந்த உலகத்துக்குள்ள நடக்கிற கொடுமைகளும் கூத்துக்களும் அந்த அரங்கேற்றங்களும் தாங்க ஒண்ணாததாக இருக்கிறது. அதே 2K கிட்ஸ் பேர பிள்ளைகளா? ஆக்சுவலா இந்த பையனும் 2K கிட்ஸ் தான். பிசியலாஜிக்கல் ஏஜ், உடலின் வயது வந்து 96 பிறந்தது தான். ஆனா நம்முடைய மென்டல் ஏஜ் அப்படின்னு கணக்கு பண்ணோம்னா அது 60-70 இருக்கு. இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய பேரலையுடைய ரெகுலர் சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸுக்கு இது புதுசா இருக்கலாம், என்னத்தவையோ பேச போறாங்க அப்படின்னு தோணலாம். ஆனா இது தெரிஞ்சுக்கோங்க, யூடியூப் உலகத்துல இருக்கிறதால யூடியூப்ல நடக்கக்கூடிய இந்த ஃபைட் குறித்து பேச வேண்டியது நம்மளுடைய பொறுப்பும் கடமை. ஒரு சக கம்யூனிட்டியா இருக்கு, யூடியூப் சாதிக்காரங்களா நாங்களா இருக்கிறதுனால இதை பேச வேண்டிய நெருக்கடி இருக்கு. இதுல பொலிட்டிக்கல் ஆஸ்பெக்டும் இருப்பதால் இந்த விஷயம் பேச பொருளாக மாறும். இல்லைன்னா நம்ம எடுக்க மாட்டோம்னு உங்களுக்கு நல்லா தெரியும். யூடியூப்ல பிரியாணி மேன் அப்படிங்கிறது ஒரு யூடியூப் சேனல், அது கிட்டத்தட்ட ஒரு 400,000 சப்ஸ்கிரைபர் இருக்கக்கூடிய ஒரு இண்டிவிஜுவல். கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் 3, இப்ப படக்குன்னு 4 வந்துட்டாரு. அவர் கிரியேட் எதுல ஏறி அந்த 400,000 வந்துச்சுன்றதுதான் நம்ம பேச போறோம். அவர் வந்து இடையில திடீர்னு ஒரு லைவ் வீடியோல 4.5 மணி நேர வீடியோ, அந்த வீடியோல திடீர்னு கடைசி ஒரு 10 நிமிடத்துல தன்னுடைய வாழ்க்கையை முடிக்க போறேன் அப்படின்னு தூக்கு போட்டு சாகிறது மாதிரி ஒரு விஷுவல ட்ரை பண்ணிட்டாரு. அது மிகப்பெரிய அளவுக்கு சர்ச்சையாக மாறியது. அந்த நேரத்தில் இன்னொரு நண்பர், அவருடைய நண்பர் ஒருவர் ஃபோன் பண்ணி அவங்க அம்மா மூலமாக, அம்மா லைவில் இப்படி போய்கிட்டு இருக்குமா, அவரை நிப்பாட்ட சொல்லுங்கள், என்னென்னா என்னப்பா சொல்கிறார் அப்படின்னு அவங்க அம்மா கதவை திறந்து பார்த்த உடனே கபால்னு அவரை நிப்பாட்டி அந்த மென்டாலிட்டியிலேருந்து அவரை வெளியிட்டதாக அந்த காட்சி அதோடு முடிவடைந்தது. இது ஒன்று நடந்திருக்கிறப்பையே அந்த காட்சி அதோடு முடிவடைந்தது, அண்டர்லைன். அதுக்கு பிறகு அது வந்து சோசியல் மீடியாவில் விவாத பொருளாக மாறுகிறது. எங்கே தொடங்குச்சு, எங்கே வந்துச்சுன்னு பல ஆரிஜின்ஸ் அதில் பேசு பொருளாகி அந்த நபர் இன்று காலை காவல்துறை என்னதான் கைது செய்யப்பட்டார். செக்ஷன் 353B, செக்ஷன் 353C, 1B C. ஆமா, 1B C, பெண்கள் வன்கொடுமை. ஆமா, ரெப்ரசன்ட் இன்டீசன்ட் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் உமன் ஆக்ட், அதுல செக்ஷன் 6 கீழ தண்டனை வழங்கும் சட்டம். அதுல தவறிழைக்கப்பட்டது செக்ஷன் 4 அப்படி ஒரு செக்ஷன். இது இந்த செக்ஷன் எல்லாம் என்ன அப்படின்னா, பெண்கள் குறித்தான ஆபாசமாக உடல் மொழியில் பேசுவது, பெண்களை காம பொருளாக சித்தரித்து மக்கள் மத்தியில் அவர்கள் மீதான பாலுணரை தூண்டும் வகையில செயல்களில் ஈடுபட்டது, காட்சியாகவோ கேள்வியாகவோ வாய்மொழியாகவோ அதற்கு குறித்தான விஷயங்களில் ஈடுபட்டது உள்ளிட்ட வழக்குகள்ல பதிவு செஞ்சிருக்கிறாங்க. ஏன் இந்த பையன் மேல இப்படி பதிவு பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பலருக்கும் சந்தேகங்கள் வரலாம். அந்த பையன் தொடர்ச்சியா தன்னுடைய வீடியோக்கள்ல இந்த மாதிரியான அபியூசிவான விஷயங்களை பயன்படுத்திக்கிட்டு தான் இருந்தாரு. ஒரு கிரியேட்டர் அப்படிங்கிற போர்வையில அவர் ஒளிந்து கொண்டு இந்த வேலைகளை செஞ்சுட்டு இருந்தாரு. நீங்க நினைக்கலாம், நீங்களும் தானடா எல்லாரையும் கருத்து சொல்றீங்க. நம்ம இப்ப சீமான் இருக்கிறாரு, இப்போ அவர் வந்து பண்ணுற வேலை எப்படி இருக்கு, அது இந்த சமூகத்துக்கு என்ன மாதிரியான பாதிப்பு ஏற்படுத்துன்ற இடத்துல இருந்து அதை நம்ம விவாதிக்கிறது வேற. எனக்கு சீமானை பார்த்தாலே பிடிக்கல, எனக்கு பொறாமையா இருக்கு. இல்லை பக்கத்தில் ஒருத்தர் சேனல் வச்சிருக்கிறாரு, அவர் வேலை எனக்கு பிடிக்கல, அவரை காலி பண்ணணும், யாரோ ஒருத்தர் அடிச்சான்னா போடுறா பொதுமா தானே அவனை போட்டு போடுறது. அப்படி இல்லை, நம்முடைய நோக்கம் வந்து பொது செயல்பாடு. உன்னுடைய வேலை என்பது சமூகத்தில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தினால் அது குறித்து நாம் விவாதிப்போமே தவிர, சும்மா ஒருத்தர் வீடியோ போடுறாருன்றதுக்காண்டி அவங்கள நம்ம கலாய்க்க மாட்டோம். அவர் வேணா அப்படி கலாய்க்கக்கூடிய நபர். இப்ப நம்மளையே கூட நாளைக்கு அவர் போடலாம். இதுக்கு முன்னாடி நம்முடைய சக தோழர் ஒருத்தரை பற்றி கூட அவர் போட்டிருக்கிறார். அது இவருக்கு என்னன்னா, தொடர்ச்சியா கடந்த 3 காலமா இவருடைய யூடியூப் வீடியோஸ் எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா, யார் யாரெல்லாம் சோசியல் மீடியால வைரல் ஆகிறாங்களோ இந்த ஜென்ரேஷன்ல, இப்போ டெய்லர் அக்கா அப்படின்றது இன்ஸ்டாகிராம்ல இன்னைக்கு வைரலா இருக்கிற ஒரு பொண்ணு, அதே போல இர்ஃபான்ஸ் வியூ அப்படிங்கிறது சமையல் ஃபுட்டு லைஃப் ஸ்டைல் இது எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ற ஒரு எக்ஸ்ப்ளோரர், அவரு வைரல் ஆகிறாருன்னா அவரு. இப்படி யார் யாரெல்லாம் இந்த சமூகத்துல வைரல் ஆகிற கண்டென்ட் நிறைய ஃபாலோயர்ஸ் வச்சிருக்கிறாங்களோ அவங்க எல்லாரையும்
டீக்ரேட் பண்ணி அவங்கள அப்யூஸ் பண்ணி வீடியோஸ் போடுறது அப்படிங்கிறது இவருடைய வழக்கம். அதை வந்து எப்படி அவர் கேள்வி ஆக்குவார்னா, இதெல்லாம் இவங்கெல்லாம் பாருங்க எப்படி இருக்கிறாங்க, இவங்க அழகா இருக்கிறதால அதோடைய பவரை பாருங்க, ஆர்என்டி ஆடி போயிடும் அப்படி. இவர் வந்து செல்வாக்கா இருக்கிறாருன்றதுனால இவருடைய இன்ஃபுளுசிங் பவரை பாருங்க, இவர் பணம் வச்சிருக்கிறதால இவருடைய மணி பவர் பாருங்க அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களும் டிஸ்கிரெடிட் பண்றதுக்கு என்னென்னலாம் ஆயுதங்கள் இருக்குமோ அது எல்லாத்தையும் பயன்படுத்துவாரு. மனிதர்கள் தவறு செய்யக்கூடியவர்கள், மறுக்கலை, எல்லா மனிதர்களுக்கும் இயல்பாகவே ஒரு தவறு இருக்கும். அதுவும் புதுசாக இப்போ இருக்க சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் வந்ததுக்கு பிறகு நத்திங் டு ஹைட். முதலமைச்சர் ஸ்டாலினே சொல்றாரு, உங்க வீட்டு கழிவறை பெட்ரூமை தவிர உங்களுக்கு வந்து எந்த சுதந்திரமும் இல்லை, நீங்க அதனால எல்லாத்துலயுமே கான்சியஸா இருக்கணும் அப்படின்றதெல்லாம் சொல்றாங்க. இப்ப இந்த சமூகமே வந்து வெளிப்படையா மாற ஆரம்பிச்சிருச்சு. அப்ப எல்லாரும் இந்த மாதிரி பிளாகர்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்ல அவங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களுமே கூட வெளியில வருது அப்படிங்கிறப்ப தவறுகள் எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடியதுதான். பட் ஆனா இவர் அந்த தவறுகளை நாகரிகமா சுட்டி காட்டினாரா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஒருவருடைய வளர்ச்சி இருக்கு அப்படின்னா அந்த வளர்ச்சிக்கு காரணமானதற்கு ஒரு பெரிய வைத்தறிச்சல் நம்ம வீட்டுல பக்கத்து வீட்டுக்காரன் படுவான் தெரியுமா, அந்த மாதிரி வைத்தறிச்சல் படக்கூடிய ஒரு பக்கத்து வீட்டுக்காரராக இந்த யூடியூபர் இருந்து கொண்டே இருந்தார். இவருக்கு யாரையுமே பிடிக்காது, அவரு திட்டணும்னு நினைச்சாருன்னா அவருக்கு கூட இருக்க எல்லாரையும் திட்டிடுவாரு. அவருடைய நண்பர்களா இருக்கக்கூடிய நபர்கள் ஒரு மாசம் கழிச்சு அவருக்கு எதிரியா மாறிடுவாங்க. அவர் ஒரு நிறுவனத்துல வளர்த்துட்டு இருந்தாருன்னா அங்கேயும் அவரால் அந்த சஸ்டெயின் பண்ணிட்டு இருக்காம அங்க இருக்கக்கூடியவர்களுடையும் பிரச்சனை ரொம்ப சூழலோடு டாக்ஸிக்கா அவர் வாழ்ந்திருக்கிறார். டிஸ்டர்ப்டாவே டிஸ்டர்ப்டா, இதை வந்து ஜட்ஜ்மெண்ட், நீங்க வந்து அவரை எப்படி டிகிரேட் பண்ணி பேசுறீங்க? இது டிகிரேட் கிடையாது, அவருடைய கண்டிஷன் அது. ஆமா, ஏன்னா அவரே வாக்குமூலம் கொடுத்திருக்கிறாரு. அவர் சமீபத்தில் கொடுத்த பேட்டிகள் எஸ்எஸ் மியூசிக் சேனல் நினைக்கிறேன், அதுல அவர் கொடுத்துருக்கக்கூடிய பேட்டியை பாத்தீங்கன்னா தெரியும், அவர் அந்த டாக்ஸிக் மனநிலையில தான் இருப்பார். அவர் காலேஜ் படிக்கும் போதே சூசைட் அட்டன் பண்ணக்கூடிய ஒரு நபர், டாக்ஸிசிட்டி இல்ல, அது ஒரு டிப்ரெஸ்டு ஸ்டேட், அதுக்கு உரிய கவனம் செலுத்தி இருக்கணும். அது மருத்துவ ரீதியாவோ அல்லது வந்து உளவியல் ரீதியா, உளவியல் ரீதியானா மருத்துவமனைக்கு தான் இல்ல, நண்பர்களோட சோசியலைஸ் ஆகிறதன் மூலமா ஒருத்தர் பேசுறத காது கொடுத்து கேட்டு அதுல ஏதோ ஒரு சொல்ல வராங்க அல்லது அது அவங்களுடைய விருப்பம் அப்படின்னு அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை வந்து தலையிடாம நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கொள்வது அப்படின்ற அந்த உளவியல் புரிதலுக்கு கூட வர்ற அளவுக்கு அவர் வந்து பக்குவப்படலை அப்படின்றதான் பிரச்சனை. கடைசியா அவர் இர்ஃபானோட நடந்த ஆர்குமெண்ட் தான் மிகப்பெரிய அளவுக்கு விவேசப்பொருளாக இருந்தது. இர்ஃபான் அப்படிங்கிற நபர் இடையில ஒரு கார் ஆக்சிடென்ட்ல சிக்கிறாரு, அந்த விபத்து அதை உடனடியா நிப்பாட்டி அது மாதிரி வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர் தரப்புல இருந்து வழக்குல அவங்க விசாரணைக்கு போய்கிட்டு இருக்கிறாங்கன்றது ஒரு செய்தியா இருந்தது. இவருக்கு இருக்கக்கூடிய பணபலத்தால் இவர் அந்த வழக்கில் இருந்து தப்பித்து விட்டார் அப்படின்னு இவர் ஒரு செய்தி போட, அவர் ஏண்டா அப்படி பொய் பேசுற, பொய் பொய்யா பேசாதரா, லாரன்ஸ் லாரன்ஸ் மாதிரி அவர் வந்து கேட்டுவிட்டாரு. கேட்டுவிட்டு அதுக்கான ஆதாரங்கள்னு அவர் ஒரு ஆதாரங்கள் கொடுக்க, அதுக்கு பிறகு அது ஆதாரமா இல்லையா அப்படின்றதெல்லாம் தாண்டி நம்ம முதல்ல உண்மையிலே என்ன எதிர்பார்த்தோம்னா அவர் ஏதோ வீடியோ தான் காட்ட போறாரு போலன்னு நினைச்சோம். ஆமா, ஆனா அவரு கூகுள் மேப்பை காட்டினாரு. ஓ அதுதானா, சரி ஓகே அப்படின்னு கடந்தாச்சு. இல்ல அது வந்து வழக்க விசாரிக்கிறது காவல்துறை இருக்கு, அந்த வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது, கேஸ் டீடைல்ஸ் அதனால பேச முடியாதுன்னு அவங்க ஒரு ரூல் வச்சுக்கலாம், அது பிரச்சனையே இல்லை. அந்த வழக்கிலிருந்து அவர் தப்பிப்பதற்கு பயன்படுத்திய அவர் வந்து அவர் காரணம் வந்து அவருக்கு வந்து ஆளுநர் பழக்கம் இருக்கு, உதயண்ணா பழக்கம் இருக்கு, கனிமொழி பழக்கம் இருக்கு, இவங்க எல்லாரும் பழக்கம் இருக்கிறதுனால அவர் தப்பிச்சுக்கிட்டாரு அப்படின்னா அவர் ஒரு கான்ஸ்பிரசியை உலாவ விட்டார். அவங்க ஏழை அதனால ஏற்றி கொண்டு விட்டார் அப்படின்றதெல்லாம் சொன்னாங்க. அது காரணம் அதாவது ஒரு ஆக்சிடென்ட் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு ஆக்சிடென்ட்னா அது ஆக்சிடென்ட் தான், அந்த நபருக்கும் உள்ள காரை ஏற்றிய நபருக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கு அப்படின்னா தான் அது மோட்டிவ். காரணத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க போலீஸ் அப்படின்னா அவங்கள அங்கிருந்து கேஸ் ஃபைல் பண்ணுவாங்க, டாக்குமெண்ட்ஸ் ப்ராப்பராக இருக்கான்னு பார்ப்பாங்க, வைலேஷன்ஸ் ஏதாவது இருக்கான்னு பார்ப்பாங்க, இன்சூரன்ஸ் இல்லாமல் ஓட்டியிருக்கிறாரா, ஓவர் ஸ்பீடில் வந்திருக்கிறாரா, குடிச்சிருக்கிறாரா, இதெல்லாத்தையும் செக் பண்ணுவாங்க. அப்படி எதுவும் இல்லைன்னா கேஸ் ஃபைல் பண்ணிட்டு அந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸை வாங்கி வச்சுட்டு ரிலீவ் பண்ணிடுவாங்க. அதுக்கு பிறகு கோர்ட்டில் போய் ஒரிஜினல் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணிட்டு வண்டியை நம்ம எடுத்துக்கிறோம், இவ்வளவுதான் அதோட ப்ரொசீஜர். இது அது பாட்டுக்கு ஒரு பக்கம் நடக்கும். இவர் அதை சொல்றாரு, இர்ஃபான் என்ன சொல்றாருன்னா, நான் வந்து நிப்பாட்டிட்டேன், வேற வண்டியில தான் நாங்க மூவ் ஆகி போனோம், போலீஸ் வந்து பஸ் இன்ஃபர்மேஷன் எல்லாம் எடுத்துக்கிட்டதுக்கு பிறகுதான் வந்து நாங்க நகண்டமே தவிர வண்டி அங்கதான் நின்னது அப்படின்றதான். அந்த பதில் விளக்க வீடியோவுக்கு கவுண்டர் வீடியோவா பிரியாணி மேன் போடுறேன்ற பேர்ல அவரை ரொம்ப டேமேஜ் பண்ணி நாலு இன்ஸ்டாகிராம் ஸ்டேட்டஸ். ஆமா, அது ரொம்ப கொடுறோம். இப்ப இவர் இந்த வீடியோவை போட்ட உடனே இவர் உடனே ஒரு இன்ஸ்டா வீடியோ போடுறாரு, ஸ்டோரியில ஒரு பிஜிஎம் போட்டு பன்னி பிரியாணி ரெடி அப்படின்னு போடுறாரு. அவர் ஒரு இஸ்லாமியர், அவர் குறித்து பேசும்போது நீங்க வந்து இஸ்லாமியோபிக் மைண்ட் செட்ல தான் இதை போடுறீங்கன்றது ஆப்வியஸா சமூகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தெரியும். அதை ஒட்டி சமூக ஊடகங்கள் இருக்கக்கூடிய அவருடைய ஃபாலோவர்ஸே பலரும் அவர்கிட்ட கடிஞ்சு பேசுறாங்க, ஐயோ என்னையா தற்கொலைத்தனமா போட்டுக்கிட்டு இருக்க, உன்னை உன்னை என்ன நினைச்சிட்டு இருக்கோம், நீ அப்படி பண்ற, ரொம்ப தரமட்ட லெவலுக்கு போற அப்படின்னு அவரை விமர்சிக்கிறாங்க. உடனடியாக அவர் இர்ஃபான பண்ணின்னு போட்டுட்டாரே அப்படின்றதுக்காக வலதுசாரிகள் உள்ள போந்துக்கிட்டாங்க. அவரை பிரியாணி மேனை பேம்பர் பண்ற மாதிரி அவங்க வந்து நின்றுக்கிட்டு இர்ஃபானுக்குன்னு ஒரு நியாயம், பிரியாணி மேனுக்கு ஒரு நியாயம், அந்த அளவுக்கு பேசுறதுக்கு அவர் உங்க சைடு
விற்கக்கூடிய ஆளாகவும் தெரியல. அதே பிரியாணி மேன் ஒரு வீடியோல உட்காந்து பெரியார் வாழ்கன்னு பேசிக்கிட்டு இருக்காரு. நீட்டுக்கு எதிராக கையெழுத்து போட்ட ஆளுநர் ரவியோட நீ எப்படி டீ குடிக்கலாம்னு இரஃபானை பத்தி கேட்டீங்களா? சொல்றதுனா அவர் ஒரு பிழைப்புவாரு, இல்ல லிபரல் லிபரல் அவ்வளவுதான். இந்த ஜெனரேஷன்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை, நாம் தமிழர் மாதிரியான கட்சிகள் வந்ததற்கு பிறகு இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை, உதிரி மனநிலையை உருவாக்கணும். அவங்க ஒரு அமைப்பா இருக்கிறாங்கன்றது ஓகே, பட் ஆனா மனநிலையா அது எல்லாரும் தப்பு, எல்லாம் தப்பு, எல்லாம் தப்பு, எல்லாம் தப்பு. அப்பா பண்ணா தப்பு, அம்மா பண்ணா தப்பு, தம்பி பண்ணா தப்பு, தப்பு தப்பு எல்லாரும் விசிறி விட்டுதல். அப்படியே பார்த்து பார்த்து வாழ்க்கையில ஓஞ்சி உட்காந்து ஒரு 40 வயசு ஆனதுக்கு பிறகு சார் ரியல் லைஃபை எவ்வளவு தொலைச்சிட்டோம்டா அப்படின்ட்டு, லைஃபை தொலைச்சிட்டியடா அப்படின்ற லெவலுக்கு திரும்பி வந்து ஒரு வாழ்க்கையை வாழ்வோம். அப்படியான ஒரு டாக்ஸிக்கான ஒரு உலகமா இதை மாறி போயிருக்கு. அதுக்கு பிரியாணி மேன் மாதிரியான நபர்கள் உதாரணம். அவரை போய் நீங்க உதயநிதி பத்தி ஆதரவாகவும் அவர் வீடியோ போட்டிருப்பாரு, அவரை போய் நீங்க உதயநிதியை திட்டியும் வீடியோ போட்டிருப்பாரு, திமுகவை திட்டியும் வீடியோ போட்டிருப்பாரு, திராவிடியன் ஐடியாலஜியை பாராட்டியும் வீடியோ போட்டிருப்பாரு. அவரை வந்து நீங்க இந்த ஃப்ரேமுக்குள்ள எல்லாம் உட்கார வச்சுக்கிட்டு, இவர் சங்கி, இவர் இது, இவர் ஊப்பி, இந்த லைனுக்குள்ள கொண்டு வருவாரு. என்ன செல்லிங் ட்ரெண்டோ அதை அவர் வித்துட்டு போவாரு, மதங்கவுரி மாதிரி. அவ்வளவுதான், அவர் இந்த பக்கம் இடதுசாரிகள் கூப்பிட்டு அந்த மேடையிலும் ஏறி உட்காந்து பேசுவாரு, இந்த பக்கம் அண்ணாமலை மாதிரி ஒரு பெரிய நபர் இல்லைன்னு அண்ணாமலையை கூப்பிட்டு பாட்காஸ்ட் 1.5 மணி நேரத்துக்கு வீடியோவும் போடுவாரு. அவ்வளவுதான் அவங்களோட பொண்ணு. இல்ல இப்ப டைஃபி கூப்பிட்டுருக்காங்க சமூக செயற்பாட்டாளர் அப்படின்னு, நாளைக்கு ஆர்எஸ்எஸ்ஸும் கூப்பிடும், அங்கேயே ஒரு சமூக செயற்பாட்டாளராக தான் போவார். அண்ணாமலையை ஜஸ்டிஃபை பண்ணி தானே அவர் பாட்காஸ்ட்ல ரொம்ப ஜெனியூனான நபரா உட்காந்து ஃப்ரூட்ஸ் ஜூஸ் எல்லாம் குடிச்சாரு, குடிச்சிட்டு தான் வந்தாங்க, அதெல்லாம் உட்காந்து பேசிட்டு தான் வந்தாங்க. இப்ப இந்த மாதிரி நபர்கள் தான் அவங்க, அவங்களுக்குள்ள நீங்க வந்து ஒரு திமுக முகமோ பிஜேபி முகமோ எல்லாம் வச்சுக்க தேவையில்லை. தே ஆர் லிபரல் அண்ட் அவங்க வந்து இண்டிவிஜுவல் கிரியேட்டர்ஸ்ங்கிற பேர்ல இருக்கக்கூடிய பிசினஸ் பீப்புள், காசு காசு அவ்வளவுதான். இப்போ அவர் வந்து அப்படி என்ன காசு அப்படின்னா ராபிடோக்குலாம் விளம்பரம் பண்ணியிருக்காரு. எம்என்சியை பத்தி மல்டிநேஷனல் கம்பெனிஸ் கிரியேட்டர்ஸுக்கு தப்பு பண்றாங்க, பிரச்சனை பண்றாங்கன்னு இதே பிரியாணி மேன் தான் ஃபர்ஸ்ட் அந்த டாய்லெட் டூர் போட்டதுக்கு பிரச்சனையா வந்தாரு. அவரே வந்து ராபிடோவுக்கு ஷார்ட்ஸ்ல பெய்டு வீடியோ பண்ணி கொடுத்துறாரு, என்னுடைய ராபிடோவை புக் பண்ணால் உடனடியாக வந்துவிடும் அப்படின்லாம் விளம்பரம் பண்ணிருக்காரு. ஸோ அவங்க அவங்க தேவைக்கு என்னவோ அதை அப்ப இந்த நேரத்துக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு யூடியூபர், அவ்வளவுதான். அவரை போய் பொலிட்டிக்கல் மோட்டிவ் வச்சுட்டு, அதுவும் குறிப்பாக நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்கள், திமுக அரசு தங்களுடைய அடக்குமுறையை அவர் மீது செலுத்துகிறது. யாருக்கு ஆதரவா? அடக்குமுறை ஒருத்தர் மேல செலுத்துது. ஆமா, அப்ப யாருக்கோ ஒருத்தர் ஆதரவா இருக்கு, ஆதரவா செய்யலாம். இர்ஃபானுக்கு ஆதரவா செய்யுதுன்னா பேசிக்கா ஒரு கேள்வி இருக்கு. இர்ஃபான் திமுக காரர். ஆமா, இப்படி இவங்க சொல்றாங்க, இர்ஃபான் திமுக காரருக்குன்னு ஒரு 4-5 பாயிண்ட சொல்லுங்கடான்னு கேட்டா சொல்ல மாட்டானுங்க. ஏன் சொல்ல மாட்டாங்கன்னா, ஒரு காரணம் சொல்லுவாங்க, உதயநிதி அவரோட உட்கார்ந்து வச்சு, இங்க பாரு, அவர் வந்தது ஒரு படத்தோட ப்ரொமோஷன். அந்த படத்துக்கு ப்ரொமோஷன் வர்றதுக்கு எந்த யூடியூப் கிரியேட்டர்கிட்ட போனீங்கன்னாலும் ஒரு பேமெண்ட் வாங்குவாங்க. இந்த 5,000, 10,000, 1,00,000, 5,00,000 ப்ரொடக்ஷன் கம்பெனி அவங்க மூலமாக ஒரு ஃபண்டு போகும். அந்த பணத்தை வாங்கிக்கிட்டு விளம்பர வீடியோவாக ப்ரொமோஷன் ஒர்க் பண்ணி கொடுப்பாங்க. எல்லா கிரியேட்டர் சேனல்ஸும் அதை பண்ணுவாங்க. பெரிய செலிபிரிட்டி ஆங்கர்னு இருப்பாங்க, அவங்கள வந்து எந்த சேனல் வேணாலும் எடுத்துக்கிறோம். அந்த ஆங்கருக்கு தனியாக 1,50,000 கொடுப்பாங்க. அவங்க கார் டிரைவ் போவாங்க, உட்கார்ந்து டின்னர் சாப்பிடுவாங்க, இந்த மாதிரி பல ஷோஸை பண்ணுவாங்க. இது ஒரு ஷோ, பெய்டு ப்ரொமோஷன். இதுக்கு தான் உதயநிதி வந்து உட்காந்தாரு. உதயநிதி வந்து உட்காந்துருக்கும் போது என்கேஜ் பண்ணுறதுக்கு, ப்ரோ நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ், இனிமேல் நான் ஓகே ஓகேல நின்ன மாதிரி நின்றுக்கிட்டு உங்களுக்கு கால் பண்ணால் நீங்கள் கட்டி விடு, என்னை காப்பாற்றி விடுவீங்களா அப்படின்னு கேட்குறான்னா கண்டென்ட் அது, அவ்வளோதான். உதயநிதியே ட்ரிபிள்ஸ் போய் மாட்டிக்கிட்டேன்னு விஷாலே வாக்குமூலம் கொடுத்தாரு. எந்த விஷாலு? புரட்சி தளபதி, பிஜேபிக்கு ஆதரவா, அண்ணாமலை கேரக்டர்ல சினிமாவில் நடிக்க போறதா சொல்லக்கூடிய விஷாலு, உதயநிதியுடைய நண்பர். அவரே சொல்றாரு, இவன் வந்து போலீஸுக்கிட்ட அவனே ட்ரிபிள்ஸ் போனா மாட்டிக்கிட்டா கூட அவங்க அப்பா தான் துணை முதல்வர்னு சொல்ல மாட்டாங்க, அப்படிப்பட்ட ஆளுங்கன்னு உதயநிதி குறித்து பேசுறாரு. இவர் ஃபோன் பண்ணி அவருக்கு அந்த ராத்திரியில கேட்டு அவர் உடனே ரிலீஸ் ஆகி வந்தாராம். ரிலீஸ் ஆகிற அளவுக்கு இன்னொரு நபர் சொல்லக்கூடிய அளவுக்கான இஷ்யூவும் அது கிடையாது. ஆக்சிடென்ட் நடந்துருச்சுன்னா உடனடியா என்ன நடவடிக்கையோ அந்த புரோட்டோகால் நடக்கும், அதன்படி யாரா இருந்தாலும் இந்த சட்டம் அவ்வளவுதான் செய்யும். அப்ப திமுகவா அப்படின்னு கேட்டா அப்படி கிடையாது. அப்ப திமுக இல்ல, அப்ப நான் பிஜேபிக்குன்னு ஒரு காரணம் வச்சிருக்கேன். ஆளுநரை யார் பாக்கலாம்? நம்ம போன உட்ராயில ஆளுநர் மனசு வச்சா யார் வேணாலும் பாக்கலாம். ஆமா தானே? ஆளுநர் மனசு வைக்காம அவர் வீட்டுல குடும்பத்தோட போய் உட்காந்து டீ குடிக்க முடியுமா? எங்களை என்னைக்காவது பாக்க மனசு வச்சிருக்காரா? புரிஞ்சுக்குங்க பாஸ். ஆனா தனியா ஒரு நாள் இர்ஃபானை இன்வைட் பண்ணி அவர் கூட உட்கார்ந்து காஃபி குடிச்சு ஒரு டீ பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்காரு. ஒவ்வொரு தடவையும் தமிழ்நாடு அரசு தான் டீ பார்ட்டிக்கெல்லாம் காசு கொடுக்கும். அதன்படி இர்ஃபான் டீ பார்ட்டிக்கு தமிழ்நாடு அரசு தான் காசு கொடுத்துருக்கணும். ஆளுநர் செலவு மாளிகை, ஆளுநர் மாளிகையுடைய செலவுகள் பூரா தமிழ்நாடு அரசு தானே இருக்கிறது. அந்த பார்ட்டி அரேஞ்ச் பண்ணி நேரடியாக பேசி பழகிற நபரது இடத்துல அவர் இருக்கிறாரு. இப்ப இந்த வழக்கில் இருந்து அவர் தப்பித்தார், இந்த விஷயங்கள்ல இருந்து அவர் தப்பித்தார். இதுக்கு வந்து அந்த ராத்திரியில ஆளுநர் தான் கால் பண்ணி ஆளுநர் தப்பிக்க வச்சாருன்னு சொன்னா இது எவ்வளவு பெரிய கான்ஸ்பிரசியா இருக்கும்? ஆளுநருக்கு வேற வேலை இல்லையா? இவரை காப்பாத்துறது தான் வேலையா? இல்ல, ஆனா பல பேர் அவர் காப்பாத்துறாரு. நடராத்திரி போய் சந்திச்சுட்டு வர்றாங்க. யாரு இது?
பிசினஸ் முதலாளிகள் அது ஓகேங்க. பொதுவாக இருக்கோங்க, ஒரு யூடியூபரு நான் ரோட்ல ஆக்சிடென்ட் பண்ணிட்டேன் என்னை காப்பாத்தி விடுங்கன்னு போய் நிப்பாங்களா? சரி, அப்படியே நாளும் அதை விசாரிக்கிறதுக்கு தான் அமைப்பு இருக்கு, ஆர்கனைசேஷன் இருக்கு, திமுக, காங்கிரஸ், பிஜேபி, தமுக, நாம் தமிழர்னு என்னவோ பொலிட்டிக்கலா காரணம் இருந்துச்சுன்னா அதை விசாரிக்க போறாங்க. போலீஸ் அதுக்கு தானே இருக்கு, போலீஸ் அந்த நடவடிக்கை தானே எடுக்குது. நீ என்ன உள்ள புகுந்துக்கிட்டு உருட்டிக்கிட்டு? அப்ப சொல்றதுக்கு ரெண்டு காரணங்களும் இருக்கு, அப்படி நீ ஃப்ரேம் பண்ணிட்டு போலாம். அப்படி உன்னால ஃப்ரேம் பண்ண முடியுதா? முடியல. அப்ப உனக்கு என்ன தேவைப்படுது? திமுகன்னு சொல்லி அடிக்கலாம். திமுக அரசு வந்து காவல்துறை வந்து கட்டவிழ்த்து விடுகிறது தன்னுடைய சர்வாதிகாரத்தை. யார் சொல்றா? நீங்க தான் கொஞ்ச நாள் முன்னாடி அப்படியே தம்பி அந்த மியூசிக் ரீவைண்ட் போடு. முக ஸ்டாலினிடம் எந்த அதிகாரமும் கிடையாது, அதிகாரிகளின் கட்டுப்பாட்டில் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் காவல்துறையினர். முதலமைச்சர் கட்டுப்பாட்டிலேயே காவல்துறை இல்லை, அவருக்கு ஆட்சி நடத்த தெரியலைன்னு ஒரு பக்கம் சொல்றாங்க. அவருதான் திமுக காரரை காப்பா. ஆனா முதல்ல திமுக காரங்களை காப்பாத்துறதுக்கு திமுக போலீஸ் வேலை பார்க்கும்னு சொல்றது ஒரு ஆக்சிமொரான். அப்படி ஒரு சம்பவம் கடந்த 2 ஆண்டுகளில் நடந்திருந்தால் அது அத்திப்பூத்தார் போல எங்காவது நிகழ்ந்திருக்கும். சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை கைது செய்து உள்ளே வைப்பது இந்த அரசாங்கம். ஜெயலலிதா பீரியட்ல ஒரு 60 நாள் உள்ள. ஆமா, இவர் பீரியட்ல கிட்டத்தட்ட 100 நாளைக்கு மேல உள்ள. ஆமா, பல இப்படியாக நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் இப்ப இந்த போதைப்பொருள் மேட்டர்னு ஏதோ ஒண்ணு கைது உடனடியா நடந்து இப்ப கட்சியில இருந்து துரைமுருகன் அவர்கள் அறிக்கை கொடுத்து ஒருத்தரை நீக்கி இருக்கிறாங்க. ஆமா, இப்ப நம்ம பேசிட்டு இருக்க நேரத்துல நடந்திருக்கு. இப்ப கட்சிக்காரங்களே காப்பாத்துறதுக்கு திமுக தயாரில்ல. இது திமுகவுக்கு முட்டு கொடுக்கிற வீடியோ கிடையாது, நடவடிக்கை எடுக்கிறது. சொல்ல போனா விமர்சனம் எங்க இருக்கு அப்படின்னா, இர்ஃபான் வந்து அந்த ஜெண்டர் ரிவீலேஷன் போஸ்ட் பண்றாரு இல்லையா, நீங்க ஜெண்டர் ரிவீலேஷன் தெரிஞ்சுக்கிட்டு வந்துட்டீங்க, அது வரைக்கும் உங்க பிரைவசி. ஏன்னா உங்கள்ட்ட பணம் இருக்கு, வெளிநாட்டுக்கு போகும்போது உங்களுக்கு உரிமை இருக்கு, அது ரெண்டையும் கிளப் பண்ணி நீங்க உங்க பிரிவிலேஜ பயன்படுத்தி அங்க போய் தெரிஞ்சுக்கிறீங்க. ஆனா இங்க வந்து அதை வெளியிடுவது அப்படிங்கும் பொழுது இந்தியாவின் சட்ட திட்டத்துக்கு உட்பட்டது. இந்தியாவின் சட்டங்கள் மீது 1000 விமர்சனங்கள் வெவ்வேறு இடங்கள்ல இருக்கலாம், ஆனா நம்ம போராடி பெற்று வைத்திருக்கக்கூடிய சில தடைகள்னு ஒண்ணு இருக்குது. இதெல்லாம் ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். அதுக்கு வந்து இந்த ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்ல அப்படின்னா வந்து ஒழுங்கற்று போய்விடும் அப்படின்றதுக்காக நம்ம வைத்திருப்பது அப்படின்றதுதான். அதை மீறி அவர் வீடியோ போட்டிருக்கிறாரு. ஆமா, இவர் இவரே என்ன சொல்றாரு, இர்ஃபானே என்ன சொல்றாரு, நான் போய் கமிஷனர் ஆபீஸுக்கு, கமிஷனர் ஆபீஸ்ல இருந்து எனக்கு நேரடியா வந்தாங்க, நோட்டீஸ் சர்வ் பண்ணாங்க, நான் நேரடியா போனேன், நான் நோட்டீஸ்க்கு பதில் கொடுத்துட்டு வந்துட்டேன். இல்லையே, இது இப்படி நடந்திருக்க கூடாது, இது வந்து முன்னோதாரண வழக்கால இருந்திருக்கணும், அவரை கைது செய்திருக்கணும்ல. ஏன் கைது செய்யணும் அப்படின்றத குறிப்பிடுறோம்னா, அந்த நபர் ஏற்படுத்தக்கூடிய தாக்கம்ங்கிறது ரொம்ப கொடூரமா இருக்கும். இப்ப 5 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னா 5 மில்லியன் பேருக்கு நோட்டிபிகேஷன் போகும். இதுல ஒரு 10,000 பேர் பணம் படைச்சவனா இருப்பான். அவன் வீட்டுக்கார அம்மாவை கூப்பிட்டு துபாயில போய் நான் வந்து பிரெக்னன்சில என்ன பேபி ஜெண்டர்னு நான் ரிவீல் பண்ணி பார்த்துட்டு வந்துட்டு அங்க பொம்பளை பிள்ளையா இருந்தா அங்கேயே நான் கருவை கலைச்சிட்டு திருப்பி கூட்டி வந்துருவேன் ஒரு 10 தடவை செய்யறான்னா, அவனை மாதிரி ஒரு சமூக குற்றவாளி யார் இருக்கா? ஆனா அந்த பொண்ணு பத்தி பார்வை என்ன அவனுக்கு இருக்கு? இத வந்து கண்ணுக்கு தெரியாம அவர் வந்து ஊக்குவிக்கிறார். அதுதான் அதை நோக்கி நகர்த்திட்டு. அப்ப இது வந்து மாறலாவே தப்பா இருக்கு. இந்தியா மாதிரியான நாடுகள்ல இத செய்ய வேண்டாம்னு சொல்றதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சமூக காரணம் இருக்கு. ஆமா, இவங்க என்ன நினைக்கிறாங்க, ஏழைங்கதான் வந்து ஜெண்டர் டெஸ்ட் பண்ணி கலைச்சிடும். ஜெண்டர் டெஸ்ட்னு ஒண்ணு இருக்கிறத ஏழைங்களுக்கு தெரியாது. அது தெரிஞ்சது பூராமே ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் எலைட்ஸ் தான். அந்த எலைட்ஸ் அதை தெரிஞ்சுக்கிட்டு கருக்கலைக்கிறதுன்றது தெரியாதுன்ற, கருக்கலைக்க தெரியும், அவங்க வந்து ஜெண்டரை தெரிஞ்சுக்கிட முடியாதுன்றது ஒண்ணு. அது போக கருக்கலைப்பு அப்படின்றது வந்து ஏழைகளுக்கு அவ்வளவு அப்ரோச்சபிளான ஒரு ட்ரீட்மெண்ட் எல்லாம் கிடையாது. அதை வந்து வீட்டுல வச்சு செய்துக் கொள்வதற்கு, சமூகத்தை சமாளிக்கிறதுக்குன்னு அவங்க என்ன பண்ணுவாங்க, பிள்ளையை பெற்றுட்டு போதும் பொண்ணுன்னு பேர் வச்சுட்டு அடுத்து ட்ரை பண்ணுவாங்க. அதுவும் பொண்ணா பிறந்துருச்சா அதுக்கும் அவர் பேரை வச்சுட்டு அடுத்த பொண்ணு ட்ரை பண்ணுவாங்க. இப்படிதான் போகுமே தவிர அதை கலைச்சு விட்டுட்டு இது பண்றதுன்றது போக மாட்டாங்க. கலைச்சு விடுறது அப்படின்றது உரிமையா அப்படின்னா உரிமை. ஆனா எப்ப அது உரிமை, எப்ப அது வந்து உரிமை மீறல் அப்படின்னா, இது வந்து இந்த ஜெண்டர்ல இருந்தா நான் ஏத்துக்குவேன், இந்த ஜெண்டர்ல இருந்தா ஏத்துக்கிட மாட்டேன் அப்படின்னு சொல்றது வந்து அது குழந்தையின் மீது நிகழ்த்தப்படுகின்ற கொடுமை அப்படின்ற காரணத்தினால அதை தவிர்க்கிறோம். கள்ளிப்பால் ஊத்தி கொள்றது இப்படியான சம்பவங்கள்லாம் தடுக்கிறதுக்காகத்தான் வந்து கடுமையான சட்டங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு. எப்படி கள்ளிப்பால் ஊத்தி கொள்றது அப்படின்றது ஒரு குற்றமோ, கருவில் இருக்கும் குழந்தையினுடைய ஜெண்டரை வச்சு அந்த கொலை செய்யறது அப்படின்றது வந்து மிகப்பெரிய அயோக்கியத்தனம். ரெண்டுமே ஒண்ணுதான். கருவுல இருக்குது அது இன்னும் உயிர் கொள்ளல, அதனால வந்து நான் கொள்றேன் அப்படின்னா உங்களுக்கு கரு வேண்டான்னு கலைச்சுக்கிறது வேற, எனக்கு இந்த பாலினத்தில் இந்த கரு வேண்டாம் அப்படின்னு கலைச்சுக்கிறதுன்றது அபாண்டமான விஷயம். அதனால அது தவிர்க்கிறது. மக்களுக்கு எஜுகேட் பண்றதுன்றது ஒரு பெரிய ப்ராசஸ், நீண்ட போராட்டத்திற்கு பிறகு இப்போது தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்கள்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய சில முற்போக்கான மாநிலங்கள்ல அந்த எல்லை நம்ம தொட்டிருக்கிறோம். இப்ப யாரும் அந்த பிரச்சனையை வந்து அவ்வளவு வெளிப்படையா எதுவும் நிற முடியாது. இப்ப இர்ஃபான விமர்சிக்கிறதுக்கு இது காரணம், இது காரணம். இதை சொல்லி பிரியாணி மேன் விமர்சிச்சிருந்தா கேள்வியும் இல்ல. இல்ல, அதுக்கு மாறா உன் தொந்திய பாரு, உன் காலுக்கு கீழே ஒண்ணு இருக்குமே, உன் காலுக்கு நடுவுல ஒண்ணு இருக்கு, பால்ஸ் இருக்கான்றது பாரு,
கேமரா முன்னாடி வந்து ஆபாசமா நின்று ஒரு உறுப்பை காட்டுறது, ரொம்ப அருவறுப்பான மொழிகள்ல அவருடைய குடும்பத்துல இருக்கக்கூடிய மனைவி குறித்து பேசுறது, பல விஷயங்களை அவர் பேசும்போது அது வந்து அசௌகரியமாகுது. அது வந்து ரொம்ப அருவறுக்கு தகுந்த உடல் மொழியா இருக்கிறதுனால நடவடிக்கை அப்படிங்கிறது ஒரு பக்கம் கோரப்பட்டது. ஆனா அதற்காக நடவடிக்கை எடுத்தாங்களான்னு கேட்டா அவர் புகார் கொடுக்கல, அதனால அந்த நடவடிக்கை எடுக்கல. மாறாவருக்கு இன்னொரு புகார் என்ன வருதுன்னா, செம்மொழி பூங்கால போய் அது ரொம்ப கேவலமான உடல் மொழியோடு போட்டிருக்கக்கூடிய ஒரு வீடியோ, அதாவது பார்க்ல போய், இது ரொம்ப நீங்களே விமர்சிக்கலாம் பட் ஆனா அதை புரிஞ்சுக்கோங்க, பார்க்ல போய் ஒரு ஜோடி வந்து நின்று தப்பா பிஹேவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு எக்ஸ்ட்ரீம்ல காவல்துறையினர் வந்து டேய் போங்கடா அப்படின்னு விமர்சிப்பாங்க, தள்ளி விடுவாங்க, போக சொல்லுவாங்க. ஒரு சமூகத்துல ஒரு காதலனும் காதலியும் சேர்ந்து நின்று பேசுறதுக்கு உறவாடுறதுக்கு ஒரு சூழலை நம்ம உருவாக்கி கொடுத்துருக்கோமானா, கிடையாது. நான் சொல்றத வந்து ரொம்ப தட்டையா புரிஞ்சுக்கிட்டுவோ, உங்களுக்கு வந்து ஓயர் ரூம் போட்டு கொடுக்கணுமானு பேசுறவன் எல்லாம் ஒரு ஓரமா போ, அது இல்ல, ஜென்ரேஷன் மாறி இருக்கு. மனித உணர்வுகள்ல இருந்து யோசிக்க, ரெண்டு பேரும் போறோம் பார்க்குக்கு போறாங்க, ஒரு காதலனும் காதலியும் போறாங்க, ரெண்டு பேரும் கையை பிடிச்சு உட்கார்ந்து இருக்கிறாங்க, பக்கத்துல இருக்கும்போது இன்டிமேட்டா தோணும், கிஸ் பண்ணணும்னு தோணும். அந்த கிஸ் பண்றதுனால இந்த சமூகத்துல எந்த விதமான கொடுமை நிகழ்ந்திருக்கானா, இப்ப இது வந்து 1500 ரூபாய் காசு இருக்கிறவன் ஓயர் ரூம் போட்டு அவன் ஒரு ரூம் புக் பண்ணி அவன் ஒரு பீச் ஹவுஸ் வச்சு அவன் அவன் காதலியவும் அவங்க அவனோட காதலனையும் கூப்பிட்டு வர்றது வந்து நாகரிகமா இருக்கு. ஆமா, அவனே போட்டோ ஷூட் பண்ணி போடுறது நாகரிகமா இருக்கு. பீச்ல ஒரு காதலனும் காதலியும் உட்கார்ந்து ஒரு முத்தம் கொடுத்துக்கிறதோ ஒரு கட்டி அணைச்சுக்கிறதோ சேர்ந்து நிக்கிறதோ ஆபாசமா இருக்குன்னா பிரச்சனை நம்ம கிட்ட இருக்கு. இத வந்து ஊக்குவீங்க, இத அப்படியே எல்லாரும் பண்ணுங்க, அந்த இன்டென்ஷன்ல பேசல, அது மனித இயல்புல இருக்கு. அதுதான் பப்ளிக் டிஸ்பிளே ஆஃப் அஃபெக்ஷன்ன்றது ஏன் சமூகத்துல பிரச்சனையா பார்க்கப்படுதுன்னா, அது ஏதோ ஒரு மாரல் லைபிலிட்டியை மீறுறது, அதனால அது தப்பு. அப்படி இல்ல, சமூகம் அதை தப்பா பாக்குது அப்படின்றதுதான் பிரச்சனை. அதை இயல்பா பார்த்து பழகுங்க. கட்டி பிடிக்கலையா, முத்தம் கொடுக்க மாட்டியா, எங்க குடுக்கறதுன்ற ஒரு வரம்பு இருக்கு, வரம்பை எல்லாம் வச்சுக்கோங்க. யாரோ ஒருத்தர் கட்டி பிடிக்கிறாங்கன்னா அது உங்க பிரைவேட் ஸ்பேஸ், அதை எட்டி பார்க்காம நகர்ந்து போறதுதான் நாகரீகமான மனுஷன் கலர். அப்ப குழந்தைக்கு என்ன சொல்லி கொடுக்கணும், மனுஷன் இருந்தா கிஸ் பண்ணுவாங்க, அது அவங்க உரிமை. நீ அதே போல வந்து உனக்கும் யாராவது ஒருத்தரை பிடிச்சிருக்கு, அவங்களுக்கும் உன்னை பிடிச்சிருக்குன்னா நீ அவங்களை கிஸ் பண்ண, அவங்க நீ கிஸ் பண்ணுவாங்க. ஆனா ஒருத்தர்கிட்ட அத்துமீறி நீ வாய வச்சு முத்தம் கொடுக்குறன்ற பேர்ல வன்புணர்வு பண்ணக்கூடாது. நீ அவங்கள பாக்குறியா, அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க, நீ உன் வேலையை பாருன்னு சொல்லி கொடுக்கணும். அப்படி சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு காலம் தேவைப்படுது, அதனால வந்து புரிந்து கொள்ளணும்னு பேசுறது வேற. நாகரிக சமூகங்கிறது அப்படிதாங்க இருக்கு. மாரல் போலீசிங் பண்ண கூடாதுல, விஎச்பி பஜ்ரங் தல் பண்றாங்கல, அதுக்கும் அர்ஜுன் சம்பத் பண்ணிட்டு தெரியாது, அதுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம்? இந்த பையன் என்ன பண்றாங்கன்னா, அந்த பிரியாணி மேனுங்கிற நபர் அந்த செம்மொழி பூங்காவுக்குள்ள போய் இந்த புதருக்குள்ள வந்து ஆரஞ்சு ஜூஸ் புளியறாங்க, மாம்பழம் ஆரஞ்சு ஜூஸ் புளியறாங்க, மாம்பழம் புளியறாங்கன்றது என்ன ஆபாசம், அதுக்கான அர்த்தம் தனியா சொல்லணும்னு அவசியமே இல்லை மக்களுக்கு. அதை குறிப்பிடுறாங்க. அப்புறம் ஸ்டோன் பெஞ்ச் உட்கார்ந்துருக்கு, அந்த ஸ்டோன் பெஞ்ச் வந்து இன்டர்கோஸ் பண்றதுக்காக பொசிஷன் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம், அதுக்காக தான் இந்த ஸ்டோன் பெஞ்ச் எல்லாம் போட்டுருக்காங்கன்னு வீடியோ போடுறாப்ல. அதை பொசிஷனா உட்கார்ந்து காட்டுறாப்ல, உடலுறவு செய்யும் போது என்னென்ன பொசிஷன்கள்லாம் செய்வாங்களோ அந்த பொசிஷனுக்காக தான் ஸ்டோன் பெஞ்ச் உட்கார்ந்துருக்காங்கன்னு நான் வெளிப்படையா சொல்றேன், ரொம்ப எமோஷனலாம் சொல்லல. காலேஜ் முடிச்சுட்டு அரசு வேலைக்கு போறதுக்கு வீட்டில் உட்காந்து படிக்கிறதுக்கு வழி இல்லாம சின்ன ரூம் இருக்கு, படிக்க முடியலன்னு சொல்லி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற பலருக்கும் மதுரையில சுந்தரம் பார்க் மாதிரியான ஒரு பார்க்குடைய ஸ்டோன் பெஞ்ச் வழி தெரியுமா உனக்கு? அதனுடைய 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 நீடு என்னன்னு உனக்கு தெரியுமா? வீட்டில் அந்த குறுகலான வீடு இல்லை, காலையில இருந்து நைட் வரைக்கும் லைட் எரிஞ்சா அதுக்கு எலக்ட்ரிசிட்டி பில்லு வருது, அதெல்லாம் தவிர்க்கணும்னு அவன் வந்து ஒரு பார்க்குக்கு போய் நிதானமா, ஒன்றும் இல்லைங்க, நீங்க ஒரு 10க்கு 10 ரூம்ல உட்காந்து படிக்கிறதுக்கும் ஒரு பிரம்மாண்டமான ஹால்ல உட்காந்து படிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். உங்க மனசே விரிவா யோசிக்கும். ஒரு திறந்த வெளியில உட்காந்து படிக்கிறதுக்கு போறாங்க, அவங்களுக்கும் அந்த இடம் இருக்கு, அது உனக்கு தோணவே இல்ல. செம்மொழி பூங்கால உனக்கு அது மட்டும்தான் கண்ணுக்கு தெரியுதா? அடுக்குமாடி குடியிருப்புல ஒரு குழந்தைய வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு தகப்பன் தன்னுடைய குழந்தைக்கு சுதந்திர காற்ற சுவாசிக்கிற மாதிரி ஒரு இடத்துல வந்து விளையாட விடணும்னு ஒரு கிரவுண்டு பொட்டல் இடத்த அந்த வாட்டர் ஃபவுண்டைன் பக்கத்துல நிப்பாட்டி இருக்கிறான்னா, நீ அந்த இடத்த என்னவா சொல்றான்னா, அந்த நபர் சொல்றாப்லன்னா ஃபோர் பிளே பண்ற இடம் சொல்றாரு. ஒரு பையன் அவனுடைய குழந்தைய கூப்பிட்டு வந்து விளையாட விடுற இடம் உனக்கு ஃபோர் பிளே இடமா தெரியுது. உனக்கு அந்த இடம் ஃபோர் பிளே இடமா இருக்குன்னா குரூரமான எண்ணம் உங்ககிட்ட இருக்கு. அந்த பார்க்கை பயன்படுத்துறவன் தப்பா பயன்படுத்துறான் அப்படின்னா அதையே பெரும்பான்மை வாதமா எடுத்துட்டு வந்து பேசுறது என்ன நியாயம்? அதுக்காக கட்டமைக்கப்பட்டதா அந்த பூங்கா? அந்த பூங்காவுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய பொலிட்டிக்கல் காரணங்கள் இருக்கு? சரி, இப்ப இந்த பூங்காவுக்கு வர்றாங்க காதலர்கள் வர்றாங்க, பூங்கா பப்ளிக் பிளேஸ் நீங்க அவாய்ட் பண்ணுங்க, சரிப்பா. அவன் ஓயோல ரூம் புக் பண்ணி போறான், அதையும் நீ சும்மா வருவியா? ஓயோவுக்கு போய் என்ன பண்றீங்க, என்னமோ பண்றான், உனக்கு என்ன? அடுத்தவனை தேடணும், அடுத்தவன் என்ன பண்றான்றத அபியூஸ் பண்ணணும்ங்கிற நோக்கத்தோட சரியா எங்க பிரச்சனை? இதே டெய்லர் அக்கான்ற கேரக்டர், அவங்க பார்வைதான் பிரச்சனையே. நீ ஸ்டோன் பெஞ்ச் எப்படி பாக்குறியோ அதே பார்வையில நீ டெய்லர் அக்கா விடியவே. இப்ப டெய்லர் அந்த கேரக்டர் வந்து வைரல் ஆகிறாப்லன்னா
ஜாக்கெட் தைக்கிற பிசினஸ் பண்றாங்க. அவங்க அவங்களோட ஸ்டிச்சிங்கை காட்டுறதுக்காக ஜாக்கெட் போட்டு வந்து நிக்கிறாங்க. ஒரு விஷயம் பேசிக்கா தெரிஞ்சுக்கணும், ஒருத்தங்க என்ன உடை உடுத்துறாங்கன்றத சொல்றதுக்கு எந்த உரிமையும் தகுதியும் திராணியும் தெம்பும் ஒருத்தனுக்கு இருக்கக்கூடாது. ஒரு ஆம்பளைப்பை ஒரு பொம்பளை பிள்ளைய பார்த்து என்ன நீ ட்ரெஸ் இதுன்னு கேட்கறதுக்கு உனக்கு துப்பே கிடையாது, நீ கேட்கவே கூடாது, எவனா இருந்தாலும் கேட்கக்கூடாது. அந்த நிலைமையில இருக்கிறோம், அதுவும் இந்த ஜென்ரேஷன் மாறிக்கிட்டு இருக்குன்னு முட்டு கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கிற ஒரு காலத்தை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கிறப்ப அந்த பொண்ணு அதை செக்ஸ் டாயா காட்டிக்கிறது, செக்ஸுவல் ஆப்ஜெக்டாவே அதை போர்ட்ரேட் பண்ணிக்கிறது அப்படின்னு ஒரு கேவலமான உடல் மொழியில வந்து நின்று ஒரு வீடியோ பொண்ணு அந்த ஜூம் டைட்டு ஷார்ட் எல்லாம் அந்த பொண்ணு வைக்கல, அது கேண்டிடா போற ஒரு வீடியோவை எடுத்து போட்டுருக்கா. அந்த பொண்ணு முன்னாடி ஒரு ட்ரைபாட வச்சு மொபைல்ல ரெக்கார்ட் பண்ணுது. நீ என்ன பண்ற, அதை டைப் பண்ணி அது எங்க போக்கஸ் பண்ணணும்னு நீ உன்னுடைய இன்டென்ஷன் உண்டு குறுகிய கேவலமான எண்ணத்தை கொண்டு போய் வைக்கிற. இந்த எடிட் ஜூம் வந்து எங்க இருந்து வருது அப்படின்னா, பெண்கள் சேலை கட்டும் போது பாத்தீங்க அப்படின்னா இந்த இடுப்பு பகுதி வந்து தெரியும். இப்ப அதுக்கு சேலை அதை மறைக்கிறதுக்கு பெண்கள் இது பண்ற அளவுக்கு இவருக்கு நெருக்கடிக்கிறது வேற. அவருடைய சேனல்ல போய் பாருங்க, அவங்க அம்மாவும் அவரும் உட்கார்ந்து ஒரு வீடியோ பேசுவாங்க. வியூஸுக்காண்டி நீ பண்ணல, உங்க அம்மாவோட உட்காந்துக்கிட்டு செல்லட்டை போட்டிருக்கிற ஒரு ட்ரெஸ்ஸை போட்டிருக்க ஒரு பொண்ணையும், வெறும் கார பொம்மையா வச்சுக்கிட்டு ட்ரெஸ் போட்டிருக்கிற ஒரு பொண்ணையும் மியூசிக்கை ஓட விட்டு அந்த ட்ரெஸ் ஆபாசமான ஆடைன்றத டோனை வச்சு உங்க அம்மாவை பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டு நீ பாக்குற பார்வை ரொம்ப கேவலமான அபியூசிவான ஒரு பார்வையை பாக்குற. சாட்டைத்துறை முருகன் மாதிரியான நபர்கள் இது வந்து காமன் பீப்புள் மைண்ட் செட், இப்படித்தான் கேட்பாங்க அப்படின்னு சொல்றாரு. சார், காமன் பீப்புள் மைண்ட் செட்னா சொல்றதுக்காக வருத்தப்படாதீங்க, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து காமன் பீப்புள் ஒரு மாதிரி பார்வை வச்சிருப்பான். அவன் எல்லாரும் ஏளனமா பேசுறான், கட்சிக்காரனே ஒரு பார்வை வச்சிருப்பான், ட்விட்டர்ல பேசுறான், பேஸ்புக்ல பேசுறான், சோசியல் மீடியால பேசிக்கிட்டு இருக்கிறான், உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து அவன் பேசுறான், வாய்ஸ் நோட்டு போடுறான், சீமா அண்ணன் குறித்து அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து பேசுறான். அப்பெல்லாம் ஏன் சார் பொங்குறீங்க, அது தப்புன்னு நாங்களும் தானே பேசுறோம், அப்ப கூட தானே வந்து நிக்கிறோம். என்ன இருந்தாலும் சாட்டைத்துறை முருகன் அவருடைய குடும்பம் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து பேசக்கூடாது அப்படிங்கறத சொல்றோம். நீங்க என்ன பண்ணீங்க, வழக்குதான தொடுத்தீங்க. எங்க காமன் பீப்புளுங்க அப்படிதாங்க பேசுவாங்க, அது இக்கு வச்சு பேசுவாங்க, ஒய்யு வச்சு பேசுவாங்க, அதை எப்படி கேள்வி கேட்கறது நீங்க விட்டீங்களா, வழக்கு தொடுத்தீங்கல்ல. இப்போ உங்களுக்கு வந்தா மட்டும் ரத்தம், அடுத்தவனுக்கு வந்தா தக்காளி சட்னினா எப்படி புரியலையே. அப்போ உங்களுக்கு குருட்டுத்தனமான திமுக எதிர்ப்பு இருக்கணும், அதனால நான் இதை ஒரு கண்டென்ட் ஆக்கணும் அப்படின்னு சொல்றது அபத்தமானது, வேடிக்கையானது. பிரியாணி மேன் வந்து ஒரு வலதுசாரி முஸ்லீம் பையனை தொட்டுட்டாரு, அதனால இவங்க எல்லாரும் சேர்ந்து புள்ளி பண்ணிட்டாங்கன்னு சொல்றது அடிப்படையில் அபத்தமற்றது. இப்பான முஸ்லீமே முஸ்லீமும் நம்ப மாட்டோம், அதுவே அவருக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்காங்க. அப்ப இதோட பேசிக் பிரச்சனைய காரணம் என்ன அப்படிங்கிற இடத்துல இருந்து இதால் ஏற்படக்கூடிய சமூக விளைவுகளில் இருந்து தான் அணுகணுமே தவிர, ஒரு நபரை டார்கெட் பண்ணி புள்ளி பண்ணி பண்ணாங்க அப்படின்னு சொல்றதுல துளியும் உடன்பாடு இல்ல. சோசியல் மீடியா முழுக்க முழுக்க அதையே பரப்பி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கறதாலதான் இந்த விவாதம். டாக்ஸிக்கா மாத்திரதே சாட்டைத்துறை முருகன், பிரியாணி மேன் இந்த மாதிரியான நபர்கள் தான் வந்து இந்த இணையதள சூழலையே டாக்ஸிக்கா மாத்திரது. இவங்க என்ன தெரியுமா வந்து நிப்பாங்க, ஒரு மேனிக்வீன் வச்சு ஒரு பொண்ணு வந்து சாரி டிராப்பிங் பண்ணி காட்டுறாங்க, அந்த மேனிக்வீன்ல தொப்புள் தெரியுது, அந்த என்னன்னு தெரியல, பொம்மை, பொம்மை ஆளுயர பொம்மையை வச்சு இது பண்றாங்கல்ல, அதையே செக்ஷுவலா பாக்குற குரூப்பும் இங்க இருக்குதான் செய்யுது. இப்ப இதுவே இன்னொரு மாடல் வைக்கிறாங்க, மாடலை வச்சு ப்ரொமோட் பண்றாங்க, ஒண்ணும் இல்லைங்க. இப்ப ஜவுளி கடையில எல்லாம் விளம்பரம் போடுறாங்க, அந்த விளம்பரங்கள் இப்ப இன்னொரு விளம்பரம்னா வந்து ஜட்டி பனியனோட போடுறாங்க, அவங்க ஸ்விம் சூட்ல இருக்கிறாங்க, இப்ப அந்த விளம்பரங்கள்லாம் இருக்கத்தான் செய்யுது. இப்ப இது எல்லாமே வந்து இப்ப நீ அங்கெல்லாம் போய் சண்டை இழுக்கல, நீ எங்க வந்து சண்டை இழுக்கிற அப்படின்னா டெய்லர் காட்ட. நான் உண்மையிலேயே இந்த டெய்லர் அக்கா வீடு நான் பார்த்தது இல்லை, ஆனா இந்த பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறம் பார்த்துட்டு இருக்கேன். வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் என்னுடைய இணையர் சொல்றாங்க, அதுல அந்த பொண்ணு காட்டுறதுல எந்த தப்பான இன்டென்ட்டும் தெரியல, அவங்க உண்மையிலேயே நல்லா சொல்றாங்க, பிளவுஸ் ஸ்டிச்சிங் பத்தி நல்லா சொல்றாங்க, கோர்ஸை எக்ஸ்பிளைன் பண்றாங்க, இது ரொம்ப இயல்பா இருக்கு,
இதையே இவன் இவ்வளவு இதா பண்றான் அப்படின்றதுதான் ரொம்ப அடிப்படை. அதுதான் வைத்திருச்சு. சாண்ட சொல்றாருல, பொது சமூகம் அப்படி பொது சமூகம் அப்படி கருதல, நீங்க அந்த வீடியோவை கொண்டு போய் உங்க வீட்டுல மனைவிட்ட காட்டுங்க, வேற ஒரு பெண்கிட்ட காட்டுங்க, பெண்கள் எத்தனை வெட்டினாலும் காட்டுங்க, அதுல அப்படி ஒரு இன்டென்டே இல்ல. அப்படியே இன்டென்ட் இருந்தாலும் அது உங்க பிரச்சனை இல்ல, அது அவங்க வேலை, அது அவங்க தனிப்பட்ட விருப்புரிமை. அது பொது வெளியில டிஸ்பிளே பண்றதா இல்லையா, எந்த எல்லையில டிஸ்பிளே பண்றதுன்றது சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு பேச வேண்டிய விஷயமே தவிர, நீங்க மாரல் போலீசிங் பண்றதுக்கு அது இடம் கிடையாது. இப்ப சாத்தேந்திரன் முருகன் மாதிரி இந்த திமுகவை திட்டணும்ன்றதுக்காக பிரியாணி மேனை ஆதரிக்கிறதா சொல்லக்கூடிய நபர்கள்லாம் அவ பிரியாணி மேனுடைய இஸ்லாமோபோபிக் மனநிலை குறித்து எங்கேயாவது பேசுறாங்களான்னு கேட்டா கிடையாது. தொடர்ச்சியா லவ் ஜிகாத்னு வீடியோ பேசியிருக்கிறாரு. அந்த வீடியோஸ் எல்லாம் இன்னமும் இருக்கு. இஸ்லாமோபோபிக் மைண்ட் செட்ல இர்ஃபான பண்ணின்னு போடுறது, இந்த முஸ்லீம்ஸ் வந்து சேர்ந்து நின்றுக்கிட்டு பன்னிக்கரியை பத்தி அவங்கள பேச சொல்லுங்கன்னு போடுறது, இதெல்லாம் மத உணர்வுகளை புண்படுத்துறதுல வராதா? அப்ப இப்படிப்பட்ட மனநிலை கொண்ட ஒரு நபரை நீங்க வந்து முட்டு கொடுக்கணுமா? அந்த கேள்வி எல்லாம் பேசிக்காவே வருதுல. இப்ப இதெல்லாம் பண்ணதுனாலதான் இவனை உள்ளதுக்கு வைக்கிறாங்களான்னு கேட்டா, இதெல்லாம் சமூக பதற்றத்தை உருவாக்கக்கூடிய செயல் தாங்க. இப்ப இதற்காக நீ அவனை நடவடிக்கை எடுத்தியா, எவனை வேணாலும் நடவடிக்கை எடுங்க, இது தப்பு, சமூக குற்றம் இது. இதை செய்யறதன் மூலமா மோசமான ஒரு சூழலை நோக்கி இழுத்துட்டு வர்றான். அவனை நம்பி இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்துக்கு தவறான செய்திகளை, தவறான உள்ளுணர்வுகளை கடத்துறான். இன்னொரு நபரை மாரல் போலீஸ் பண்றான், மாரல் போலீசிங், இன்னொரு நபரை மாரல் போலீசிங் பண்றான் அப்படின்னா, இதெல்லாம் கேள்விக்கு உட்படுத்தப்படுறதுக்கு தான் சட்டம் இருக்கு. நடவடிக்கை எடுக்கப்படுது, நடவடிக்கை எடுத்தா நடவடிக்கை எடுக்குதுன்னு திட்டுறது, நடவடிக்கை எடுக்கலைன்னா இந்த மாதிரியான நபர்கள்லாம் வந்து சுதந்திரமாக திரிகிறார்கள், என்ன வேணாலும் சொல்லிட்டு பிரியாணி மேன் பெரியார்னு ஒரு டிஷர்ட் போட்ட உடனே விட்டுட்டாங்க. இதே பிரியாணி மேன் பெரியார்னு ஒரு டிஷர்ட்டை போட்டு டிஷர்ட் போட்டு வேலை பார்த்திருக்காங்க. கடைசியா இர்ஃபானுக்கு சொல்லிட்டு வந்தப்ப பெரியார் டிஷர்ட் வந்தாப்ல, ஆளுநர் ஆனந்த் ரவி வந்து மசோதா, நீட்டு மசோதால கையெழுத்து போடாம வச்சிருக்கிறாரு, இவரெல்லாம் தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வை புரிந்து கொள்ளாத நபர்னு விமர்சிச்சிருக்கிறாப்ல. இப்ப திமுக காரங்க வந்து அவரை வந்து திமுக காரன் ஐடென்டிஃபை பண்ணணுமா? இப்ப புரியல எனக்கு. அப்ப விமர்சனம்ங்கிறத எப்படி பாக்குறோம்னா, அவர் ஒரு லிபரலா கருத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் பேர்ல சமூகத்துக்கு ஒவ்வாத, சமூகத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் குறித்து மிக மோசமாக தொடர்ச்சியாக பேசக்கூடிய ஒரு நபரா இருக்கிறாரு. நான் என்ன சொல்றேன், இன்னும் ஒரு படி மேல போய் நாங்க வந்து ஒரு மேம்பட்ட ஒரு சமூகத்துல இருக்கிறோம், யார வேணாலும் ஜெண்டர் பார்க்காம நாங்க கலாய்க்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறோம், இதை வந்து நீங்க செட்டையரா பார்க்கணும் அப்படின்னு நீங்க ஒண்ணு சொல்றீங்கன்னா, அந்த செட்டையர்ல கூட ஒரு ஒரு வேல்யூ இருக்கணும். ஒரு செய்தியை சொல்ல போறீங்க, இதை வந்து நல்ல எண்ணத்துல இருந்து சொல்றேன், இதை வந்து நான் அபியூஸ் பண்றதுக்காக சொல்லல, இதை ஒரு வேல்யூ ஆடடுக்காக சொல்றேன்னு சொன்னீங்கன்னா கூட இந்த சமூகத்துக்கு வந்து செட்டையரை புரிஞ்சுக்க தெரியல அப்படின்னு முட்டு கொடுக்கலாம். நான் இப்போ வந்து ஒரு சைல்டு அபியூஸ் பத்தி சொல்றதுக்காக ஒரு விஷயத்த சொல்றேன், அல்லது ஒரு லவ் மேரேஜை வந்து எதிர்க்கிற ஒரு அப்பாவை திட்டுறதுக்காக ஒரு விஷயத்த சொல்றேன், அதுக்காக நான் இதை பயன்படுத்தினேன் அப்படின்னு நீ சொல்றேன்னா, சரி உன்னுடைய நோக்கம் தப்பா இல்லை, சொன்ன வார்த்தைகள்ல தவறு இருக்கு, மாத்திக்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனா உன்னுடைய நோக்கமே அவங்கள அபியூஸ் பண்ணணுங்கிறது தான்றப்ப, உன் மேல நடவடிக்கை எடுக்காம உன்னை உட்கார வச்சு கொஞ்சம் அழகு பார்ப்பாங்களா? புரியலையே. மனப்பிரல்வோடு அவர் இந்த வீடியோவை தொடர்ச்சியா பதிவு செய்யறாரு. ஏன் மனப்பிரல்னு சொல்றேன்னா, அது தவறா எடுத்துக்க தேவையில்லை. லைவ்ல இத்தனை பேர் முன்னாடி தன்னை சூசைட் பண்ணிக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு நபருக்கு கண்டிப்பாக மனநல மருத்துவருடைய ஆலோசனை தேவை. இவர் இன்னைக்கு நேத்து இதை பண்ணல, தொடர்ச்சியா செய்யறாரு. இதுக்கு முன்னாடி கிளப் ஹவுஸ்ல நடந்த ஒரு உரையாடலின் போது கூட சூசைட் பண்ணிக்க போறேன்னு அழுதாரு. அதுக்கு முன்னாடி ஒரு பேட்டியில தன்னுடைய காலேஜ் வாழ்க்கையிலேயே ட்ரெயின்ல குதிச்சு சாக போறேன்னு அவருடைய நண்பர்கிட்ட சூசைட் நோட் கொடுத்துட்டு வந்தவர். அப்ப தொடர்ச்சியா இவருக்கு தற்கொலை எண்ணம் மனநிலையிலேயே இருக்கு. இந்த சமூக ஊடகத்துல ஆளாளுக்கு ஒன்னு பேசத்தான் செய்வான், எதிர்த்து பேசுவான், திட்டுவான், வன்மத்தோட பேசுவான், எல்லாம் நீங்க பண்றதுதான் எல்லாரும் பண்ணுவான். நீங்க யார் யாரெல்லாம் இந்த 3 வருஷத்துல வன்மத்தோட கக்கி கக்கி அவங்கள பூராத்தையும் டேமேஜ் பண்ணீங்களோ, அவன் பூரா திருப்பி உங்களை டேமேஜ் பண்ணும் போது அதை ஏத்துக்கிற பக்கம் உங்களுக்கு. அது எப்படி, நீ இர்ஃபானை பத்தி பேசினா மட்டும் இர்ஃபான் அமைதியா இருக்கணும், இர்ஃபான் உன்னைய பத்தி பேசினா மட்டும் ஐயோ அம்மான்னு குதிக்கிறது, நீ இர்ஃபானை பத்தி பேசும்போது மட்டும் உனக்கு பால்ஸ் இருக்குன்னு சொன்ன, இர்ஃபானும் ஏடுடி நந்தாவும் டெய்லரும் திரும்பி உன்கிட்ட பேசினா உனக்கு வந்து சூசைட் என்ன வருது அப்படின்னா, உண்மையிலேயே அவர் வந்து மனநல மருத்துவரை பார்க்க வேண்டிய இடத்துலதான் இருப்பானாவது பரவாயில்ல, கொஞ்சம் கோவப்பட்டாரு. ஏ டு டி நந்தா வந்து எப்படி மற்ற டெக் விஷயங்களையும் மற்ற டெக்கீஸ பத்தி பேசும்போதும் எப்படி ஒரு டோன்ல பேசுவாரோ அதே டோன்ல தான் பேசுவாரு. எந்த இடத்துலயும் வந்து அபியூசிவான ஒரு வார்த்தை கூட பேசுறது, அந்த வீடியோ போட்டதுக்கு பிறகுதான் ரொம்ப அபியூஸ் பண்ற, ரொம்ப வெப்சைட் ஆப்ல. ஏன்னா நந்தா பேசின எந்த விஷயத்துக்குமே ப்ரூஃப் வர்ட்ட இருந்து இல்ல, இவரால அதுக்கான வேல்யூவான பாயிண்ட்ஸ சொல்லி கொடுத்து கொண்டு வர முடியல. டக்குன்னு என்ன பண்ணிட்டார்னா, இதெல்லாம் நீ எதுக்கு பா நந்தா சொல்ற, நான் கேட்டது டெய்லர்ல தானே, அவங்க வந்து சொல்லுவாங்க அப்படின்ட்டாப்ல. இது எதுன்னு தெரியுதா, இந்த சீமான் வந்து கேட்டார்ல,
நான் வந்து கருணாநிதியை கேள்வி கேட்டா கீதா ஜீவனையும் பதில் சொல்றாங்க, கனிமொழியில வரணும், எவ்வளவு கேவலமான புத்தி. அப்படின்னா சீமான் குறித்து அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து செய்திகள் வந்தப்பெல்லாம் அவர்ல பேசியிருக்கணும், தம்பிகளை 2 வாரங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அப்படின்னு ஏன் அவர் கூப்பிட்டாரு, அப்புறம் இதை பத்தி பேசி இதை வந்து இனிமே பேசவே கூடாதுன்னு செஞ்சு விட்டுருங்கடா அப்படின்னு நீ பேசுனீ, அதெல்லாம் எதுக்கு? அது வந்து ஏத்துக்கவே முடியாத ஒண்ணு. அவர் வேணா அப்படி நேரத்துக்கு ஒண்ணு உருட்டி மாத்தி பேசலாமே தவிர அது உண்மையும் கிடையாது, அதுக்கான வாய்ப்பும் கிடையாது. அப்ப விமர்சனத்தை யார் வேணாலும் வைப்பாங்க அப்படிங்கிற இடத்த புரிஞ்சுக்கிறாத ஒரு பக்குவமற்ற நிலையில தான் அந்த பிரியாணி மேன்ற பையன் இருக்கிறாப்புல. அப்ப அவரை உடனடியாக கைது செய்து இந்த மாதிரி விஷயங்கள்ல மனநல மருத்துவர் தேவைப்பட்டால் அரசு அதற்கான வேலைகளையும் செய்யணும். இன்னொன்னு இப்ப வழங்கியிருக்கிற செக்ஷன் எல்லாம் வந்து அவருடைய பழைய வீடியோக்கள்ல இருந்த செக்ஷன்ஸ் தான். லைவ்ல அவர் சூசைட் பண்ணிக்கிறேன்னு அதுக்கு போடல போடல, அது ரொம்ப முக்கியம், அதையும் பதிவு செய்ய வேண்டும். ஏன்னா அந்த வீடியோ வந்து 10,000 பேருக்கு மேல அந்த டைம்ல லைவ்ல பாத்துக்கிட்டு இருந்தாங்க. இன்னமும் அந்த வீடியோ யூடியூபில் இருக்கிறது, வேறு சில ஐடிக்கள்ல அந்த வீடியோ லைவ்ல இருக்கு, 4.5 மணி நேரம் வீடியோவா இருக்கு. அது கிட்டத்தட்ட நான் அந்த வீடியோ அவர் டெலிட் பண்ணதுக்கு பிறகு பார்க்கும்போதே அது 30,000 வியூஸ் போயிருந்தது. இதே மாதிரி 2 பேர் அந்த சேனல்ல வீடியோ போட்டிருக்காங்க, அதையும் உடனடியா நீக்கணும். ஏன்னா அது சமூகத்துல மிகப்பெரிய அளவுக்கு தாக்கத்தை உருவாக்கும். ஒருத்தன் லைவ்ல உட்காந்துக்கிட்டு சூசைட் பண்ணிக்கிறது எப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ற வீடியோ இருக்கவே கூடாது, அது ஒரு பெரிய குற்றம். அதுக்கு நாங்க வந்து எல்லாத்தையும் ரிமூவ் பண்ண முடியுமா? இந்த வாய்க்கானம்லாம் பேசக்கூடாது. நம்ம மொழியில பேசக்கூடிய ஒருத்தன், நம்ம கூட இருக்கக்கூடிய ஒருத்தன், ஒரு 4 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்கக்கூடியவன், ஒரு இன்ஃபுளுசரா இருக்கிற ஒருத்தன் சூசைட் பண்ணிக்கிற வீடியோவுக்கான பொட்டன்சியலோட ஒரு வீடியோவை போட்டிருக்கிறான்னா அது உடனடியாக நீக்கப்படணும். அதற்காக அவன் மீது நடவடிக்கை எடுக்கணும். நாளைக்கு நம்ம வந்து இப்போ வீடியோ போடும்போது 3 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருந்துச்சு, இந்த சூசைட் பண்ணிட்டான்னு செய்தி எல்லாம் வந்ததுக்கு பிறகு 4 லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்துச்சு. புதுசாக யூடியூப் தொடங்கணும்னு நினைக்கிறவன் நம்ம ஒரு சூசைட் வீடியோ மாதிரி ஒன்று லைவ் போட்டோம்னா திப்பு திப்பு திப்புன்னு சப்ஸ்கிரைபர் வரும்னு நினைப்பான். இது இயல்பு, மனித உளவியல் அப்படி ஒன்று செய்யும். அப்போ அந்த சூழலை நோக்கி உருவாக்கி விடக்கூடாதுங்கிற பொறுப்பும் கடமையும் சமூகத்துக்கிட்ட இருக்கு. எனக்கு ஒரு டவுட்டு, வார் ரூம் இன்னும் வரலையா? யார் வார் ரூம்? வாழ்க்கையில எவ்வளவு விஷயத்தை தாண்டி நான் இங்க வந்து சேர்ந்தேன், நான் வளர்ச்சியே இல்லாம போச்சுன்னு அரசியல விட்டே ஒதுங்கி போறாரு. அதெல்லாம் விட எனக்கு இருந்த உள்ள இருந்த வார் ரூம் சோர்ஸ் வேற வேலை வெளிப்படையா கால் ஃபார் பண்ணுங்க, அவங்க எல்லாம் வருவாங்க, நல்லா வேலை பார்ப்பாங்க. கொஞ்சம் அப்பப்ப ஏதாவது தேவைப்படும் எங்களுக்கும், அப்படியான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கு. சோ இதுதான் பிரியாணி மேன் ஏ2டி நந்தா இர்ஃபான் இந்த பிரச்சனைகள்ல நடந்திருக்க கூடியது. இதுல டெய்லர் அக்காவுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட பத்தியும் கூட பேசுறாங்க, அதையும் சொல்லணும்னு நினைக்கிறேன். அவர் ஒன்றும் இல்லை, அவர் ஒரு கவுன்சிலர். பார்க்கும் பொழுது அவர் ஒரு நார்மலான ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. மிடில் கிளாஸ்னா வந்து அபோவ் மிடில் கிளாஸ், ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் அப்படி கூட இல்லை. அவர் ரொம்ப ஆவரேஜான ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக தான் அவர் தெரிகிறாரு. அவங்க அம்மா ஏதோ பக்தி அது இதுன்னு இருக்கிறாங்க, அவர் வந்து ஒரு கவுன்சிலராக இருக்கிறாரு. அதனால் அக்கா மீதான வீடியோவுக்கு திமுக கோவப்பட்டு இவரை கைது பண்ணிருச்சான். திமுக கவுன்சிலரை காப்பாத்த திமுக வருதுன்ற செய்தி வந்து திமுகவே நம்பாது. கவுன்சிலர் நம்ப மாட்டாங்க சார், எங்கனாலும் போய் கேளுங்க, எந்த கவுன்சிலரும் நம்ப மாட்டாங்க. அவன் பாவம் பொட்டி கடைக்கார சிகரெட் வித்ததுக்கு அரெஸ்ட் பண்ணி போலீஸ் கூப்பிட்டு போயிட்டா அதை வாங்கி கூட்டு வர்றதுக்கே பெரும்பாடா இருக்கு, படாத பாடு படுறாங்க, பையனை கட்டிதான் வரணும்ன்றாங்க. அந்த மாதிரி நெருக்கடிகள்லாம் இருக்கு. அதனால இது வந்து உண்மையிலேயே திமுக எதிர்ப்பு, அந்த கட்சி எதிர்ப்பு, இந்த மனநிலையை கலட்டி ஒரு ஓரம் வச்சுட்டு அந்த பிரியாணி மேனுடைய வீடியோஸை போய் பாருங்க. அவர் அவங்க அம்மாவோட போடுற வீடியோஸை போய் பாருங்க, அவர் தனிப்பட்ட முறையில் ஷார்ட்ஸ் போடுற வீடியோஸை பாருங்க. நான் இன்னும் வெளிப்படையாக ஒன்று சொல்றேன், பெண்களுக்கு மாதவிடாய் நேரத்தில் ஒரு பெரிய சிக்கல் இருக்கும், அவங்களுக்கு ஒரு பெயின் இருக்கும், அதனால எரிச்சலோடு அவங்க பிஹேவ் பண்ணுவாங்கன்றது வந்து டெம்ப்ளேட்டாக இருக்கும். அது எதுக்காகனா கோபம் அவங்களுக்கு வருங்கிறது தான், அதுக்கு பேர் PMS சொல்லுவாங்க. அதை வந்து ஒரு வீடியோவில் சாமியில் போடுறாரு, அந்த எல்லாத்தையும் செஞ்சிருவாளுங்க, கடைசியாக PMS. இது என்ன? இதை இவன் சொல்றான் அந்த பையன். பெண்கள் குறித்தான பார்வையே ரொம்ப கேவலமா இருக்கு அந்த பையனுக்கு. அவங்க அம்மாவோட சேர்ந்து போடுற வீடியோஸும் சரி, அவன் தனிப்பட்ட முறையில் கேர்ள்ஸ் பி லைக்னே தனியாக ஒரு ஷார்ட்ஸ் லிஸ்ட் வச்சிருக்கான். அதுல பெண்கள் டாக்ஸிக்கா இருக்கிற மாதிரியே தொடர்ச்சியா வீடியோஸ் போடுறது, சமூகம் எவ்வளவோ மாறிடுச்சு. இன்னும் இந்த பட்டிமன்றத்தில் புருஷன் பொண்டாட்டி காமெடி அடிக்கிற மாதிரி கேவலமான உடல் மொழியில, கேவலமான லாங்குவேஜ்ல அப்டேட் ஆகுறேன்ற பேர்ல ஷார்ட்ஸ்ல வந்து பெண்களை மோசப்படுத்தி வீடியோஸ் போடுறது ரொம்ப அபத்தத்திலும் அபத்தம். அதுவும் 2K ஜென்ரேஷன் தங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளக்கூடிய நபர்களும் இந்த வேலையை தொடர்ச்சி செய்வது இந்த சமூகத்தின் ஆகப்பெரும் கேடு. இவர்கள் தனிமைப்படுத்தப்பட வேண்டும், இவர்களுக்கு உரிய முறையில் கவுன்சிலிங் கொடுக்கப்பட வேண்டும். அதை அரசு கையில் எடுத்து செய்திருப்பதை உண்மையிலேயே மனதார நான் பாராட்டுகிறேன், வரவேற்கிறேன். இதுல வந்து இர்ஃபான் திமுக ஆதரவாளர், இவர் திமுக ஆதரவாளர்,
அப்படிலாம் கிடையாது. ஒரே ஒரு கிளாரிபிகேஷன், நீங்க வந்து இர்ஃபான் காசு வாங்கிட்டு உதயநிதியோட பேட்டி எடுத்து போட்டாருன்றதுக்காக இர்ஃபான் வந்து திமுக காரரும் கிடையாது. அதை சொல்லிருங்க, உதயநிதி வந்து காசு வாங்கிட்டு இருப்பது அவர் நடிகருங்கிறதுனால, நடிகர்ன்றதுனால அரசியல் கட்சிக்கு ஏதாவது காசு வாங்கிட்டு அவர் நடிச்சு வர வேண்டிய படத்துக்கு ப்ரமோஷனுக்கு வந்தாரு. ஆமா ஆமா, அதே மதன் கூறி அண்ணாமலை அது வேற மாதிரி இருக்கும். இப்ப இங்க அப்படி எனக்கு ஒரே ஒரு கேள்வி உங்க எல்லார்ட்டையும் கேட்கணும், இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற விமர்சிப்பவர்கள் எல்லார்ட்டையும், காசு வாங்கி பேட்டி எடுத்து போட்ட அவரையும் திமுக காரன்னு சொல்றீங்க, ஒரு நாள் கூட பேட்டி எடுக்காத எங்களையும் திமுக காரன்னு சொல்றீங்க, ஏதாவது ஒரு பக்கமா உருளுங்க. இதன் மூலமா திமுகவுக்கு நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புவது என்னன்னா, எங்க கிட்டையும் பேட்டிக்கு வாருங்கள், வாருங்கள், நாங்கள் காசு கேட்க மாட்டோம், எங்களிடம் உரையாடுவதற்கு வாருங்கள், வாருங்கள் உரையாடுவதற்கு, உங்களுடைய உரையை கேட்பதற்கு. கிட்டத்தட்ட நம்ம பேரலையிலேயே 5 லட்சம் சப்ஸ்கிரைபர்கள் இருக்காங்க, பல்வேறு விஷயங்களை வெளிப்படையா பேச, ஒரு மாதத்துக்கு 1 கோடி பார்வையாளர்களை நம்ம சென்றடைகிறோம். இருக்கு, நம்மளோட சேனல் 1 கோடி ரிட்டர்ன்ஸ் இருக்கு. ஆமா, தாராளமா வரலாம், பணம் இல்ல, வியூஸ். நன்றி, நல்ல மனம் இருக்கிறது, வாருங்கள், நன்றி.